ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு நூடுல்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். நான் வந்து ரெண்டு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், தோலை நீக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீவக்கூடியது இருக்குல்ல, அதில் வச்சு தின் ஸ்லைசஸாக நீங்கள் வந்து பஜ்ஜி சீவக்கூடியதில் வச்சு சீவி எடுத்துருங்க. அதுக்கப்புறமாட்டு நம்ம சீவின அந்த ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஸ்டாக் பண்ணி நம்ம ஒரு கத்தியை வச்சு நீள நீளமாக கட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு குத்தின்னான ஸ்லைஸ் ஆட்டு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஈரமே இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் வேணும்னா ஏதாவது டிஷ்யூ பேப்பரில் பொட்டேட்டோவை தொடச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பெப்பர், சால்ட்டு, ஒரு ஸ்பூன் ஆயில் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோதுமை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு மேலே வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு நீங்கள் அந்த உருளைக்கிழங்குல லைட்டாக அப்படி டாஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாவு வந்து உருளைக்கிழங்குல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டீம் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பாஸ்கெட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இட்லி தட்டு அதில் கூட நீங்கள் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை வந்து அப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா ஸ்டீம் ஆகிறக்கு இடையில சாஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கார்லிக்கு, சில்லி ஃப்ளேக்ஸு, எள்ளு, அப்புறம் ஒரு வரமிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நல்ல ஆயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த ஹாட்டான ஆயிலை இதுக்கு மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சம் வினிகர், சால்ட்டு, சுகர், அவ்வளோதான் நம்மளோட சாஸ் இன்க்ரீடியண்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த சாஸில் காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதை வந்து அந்த உருளைக்கிழங்கை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் அதுக்கு மேலே ஊற்றி நல்லா டாஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களோட பொட்டேட்டோ நூடுல்ஸ் ரெடி. இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஜஸ்ட் வந்து ஒரு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஆஃப்டர் ஸ்கூல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.